அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த அரிக்கொம்பன் யானை சாலைகளில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஊருக்குள் புகுந்து ஆட்டோவை சேதப்படுத்திய அரிக்கொம்பன் யானை அச்சத்தில் உறைந்துள்ள பொதுமக்கள். அரிக்கொம்பன் யானை ஊருக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கம்பன் நகராட்சி சார்பில் வீதி வீதியாக எச்சரிக்கை. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு, அரிக்கொம்பன் யானை ஊருக்குள் சுற்றித் திரிவதால் தயவு செய்து பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம், அரிக்கொம்பன் யானை ஊருக்குள் சுற்றித் திரிவதால் தயவு செய்து பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கம்பத்தில் பொதுமக்களை கொம்பன் யானை துரத்தும் அதிர்ச்சி காட்சி. ஐயோ, மனிதனை இழுத்து பின்னாடி யானைக்கு பயந்து தலை தெறிக்க ஓடும் மக்கள். கம்பத்தில் தோட்டங்களுக்குள் புகுந்து அரிக்கொம்பன் அட்டகாசம். வீதியில் சுற்றித் திரிந்த யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்ற போது தோட்டங்களில் புகுந்தது. கரூரில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து ரெய்டு. நேற்று ஐடி அதிகாரிகளை போராட்டக்காரர்கள் தாக்கிய நிலையில் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு. வருமான வரித்துறையினர் அனுமதிக்கப்பட்டுள்ள கரூர் அரசு மருத்துவமனையிலும் சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் மருத்துவமனை வளாகத்தில் குவிப்பு. கரூரில் திமுகவினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் ஐடி அதிகாரி பிரபல தடகள வீராங்கனை காயத்ரி என தகவல். மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல பதக்கங்களை பெற்றவர் காயத்ரி. பொள்ளாச்சி அருகே உள்ள பணப்பட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறவினர் சங்கர் ஆனந்தின் கல்குவாரியில் இரண்டாவது நாளாக ஐடி சோதனை. காளியாபுரம் பகுதியில் உள்ள செந்தில் பாலாஜியின் நண்பர் அரவிந்த் என்பவரின் பண்ணை வீட்டிலும் தொடரும் ரைட். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய உறவினர் தங்கராஜுக்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் நடைபெற்று வந்த ஐடி சோதனை நிறைவு. 5 கோப்புகள் கொண்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளை சோதனை நடத்த விடாமல் தடுத்த நபர்கள் மீது பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு. சோதனையின் போது கையால் தாக்கியது, தகாத வார்த்தையால் திட்டியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஐடி அதிகாரிகள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு. ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கோமாட்சு நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலும் யூபிஐ வசதி அறிமுகம். படிப்படியாக நியாய விலை கடைகளிலும் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நாளை காலை பொறுப்பேற்கிறார் SV கங்காபூர்வாலா. கவர்னர் மாளிகையில் காலை 10 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் RN ரவி. தூத்து
தூத்துக்குடியில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவரின் கோரிக்கையை நிறைவேற்றிய கனிமொழி எம்பி. மாணவர் கேட்டவாறு மூக்கு கண்ணாடியும் பட்டாவையும் வழங்கி பாராட்டு. முதலீட்டாளர்களின் பணத்தை ஏமாற்றிய எல்ஃபின் நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக திருச்சியைச் சேர்ந்த விசிக கவுன்சிலர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள். நாகர்கோவில் அருகே உறவினர்கள் போல் நுழைந்து வீட்டில் இருந்தவரை கட்டி போட்டு 20 சவரன் நகைகள் கொள்ளை. கொள்ளையடித்த பர்தா அணிந்த பெண் உட்பட 5 பேர் நடமாடிய சிசிடிவி காட்சிகள். விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமத்தில் பட்டியலின மக்கள் திரௌபதியம்மன் கோவிலில் சென்று வழிபடுவது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. வரும் திங்களன்று இருதரப்பினரையும் அழைத்து 8வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சுவாமி சிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் சிவனடியார்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்குகிறது பழக்கண்காட்சி. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பழங்களால் செய்யப்பட்ட பல்வேறு உருவங்கள் காட்சிக்கு தயார். கோவை கோல்விங்ஸ் பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர் செந்தில் கார்த்திகேயன் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் 2வது நாளாக ஐடி ரைட். 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்காக டெல்லி புறப்பட்டு சென்ற ஆதீனங்கள். தமிழகத்திலிருந்து 21 ஆதீனங்கள் புறப்பட்டு சென்றன. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கவுன்சில் ஆட்சிக்குழு கூட்டம். சுகாதாரம், உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான சூழல். தலைநகரில் இன்று 40 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிப்பு. பயணிகள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல். கோஃபஸ் விமான சேவைகள் வரும் 30ஆம் தேதி வரை ரத்து. ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுக்கான பணம் விரைவில் திரும்ப தரப்படும் எனவும் அறிவிப்பு. பிரதமர் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி. மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. ஹிமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும் மலைப்பகுதிகள்.